என்ன முடிஞ்சுதா? இல்லம்மா, சூப்பர் ஸ்டார் அப்பா பத்தி பேசினதை கேட்டு நாங்களும் அழுதுட்டோம். நாங்களும் அழுதுட்டோம். நீங்க அங்க வந்திருந்தீங்களாம்மா? நான் மட்டும் இல்ல, அப்பாவும் வந்தாரு. அப்பாவா? அப்பா, அப்பா எங்களை மன்னிச்சிருங்கப்பா. சாரிப்பா. இல்லப்பா, உங்க வயசுல நான் இருந்திருந்தா கூட இப்படிதான் நடந்திருப்பேன். அப்பா, உங்களை நினைச்சா எங்களுக்கு பெருமையா இருக்குப்பா. சாரிப்பா. அப்பா, அங்க வந்து ஏன் அவரை பார்க்காம வந்துட்டீங்க? அங்கேயா? கூட்டத்துல ஒரு மூலையில நின்னு நீ பேசினதெல்லாம் கேட்டு, மூலையில நின்னு ஒரு மனுஷன் பெரிய ஆளானா பழசெல்லாம் மறந்துடுவான்னு சொல்லுவாங்க. நீ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கேன். அதனாலதான் நீ இவ்வளவு பெரிய இடத்துக்கு போயிருக்க. அசோக், நீ இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறது எனக்கு கஷ்டம், ஆனா நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறது உனக்கு அவ்வளவு கஷ்டமா? உனக்காக நான் எங்கெல்லாமோ தேடினேன், எந்த தகவலும் கிடைக்கல. நீ நினைச்சிருந்தா என்னை தேடி வந்திருக்கலாம், ஆனா நீ வரல. ஏண்டா, ஒரு தடவை கூட உனக்கு என்னை பார்க்கணும்னு தோணலையா? உனக்கு தான் தெரியுமே, ஸ்ரீதேவியை கல்யாணம் பண்ணதால ஊரை விட்டே ஓட வேண்டிய நிலைமை. அதுக்கப்புறம் சொந்த காலில் நிற்க வேண்டிய கட்டாயம். கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள வருஷங்கள் ஓடிடுச்சு. அதுக்குள்ள நீ எங்கேயோ போயிட்டு இந்த நிலவில் நான் வந்து உன்னை பார்த்து என்னப்பா பேசுவேன். ஆரம்பத்தில் உன்னை பார்க்கணும்னு எனக்கும் ஆசையாக இருந்துச்சு. உன் வளர்ச்சியை பார்த்து உன்னை நெருங்க பயமா இருந்துச்சு. ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை. என்கிட்டயா? போடா. ஸ்ரீதேவி, என் நண்பன் பாலுவோட குழந்தைங்க. So sweet. உங்க பேரு? கமலா. கீதா. அசோக் குமார். அங்கிள், உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? போட்டோவா? இனிமே நீங்க எல்லாம் இருக்க போறதே என் கூட தான். வேணாம். என்னடா, நம்மள வாழ வைக்கிற ஊரை விட வாழ சிறந்த ஊர் வேற எதுவும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு இந்த சொந்தங்களை விட வேற எந்த சொந்தமும் இல்லடா பாலா. நான் முதல்ல ஊருக்கு போகிறேன், அங்கே உனக்குன்னு ஒரு இடத்த ரெடி பண்ணி உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். என்னம்மா யோசிக்கிற, மறந்துட்டியா? நான் ஒரு தடவை சொன்னேன். வா. இன்னைக்கு என் வாழ்க்கையில் பொன்னாள். நான் தேடிட்டு இருந்த என் நண்பன் எனக்கு கிடச்சிட்டான். உங்க ஊரு பாலு,
என்னுடைய உயிர் நண்பன். சார், தலைவர் கிளம்பிட்டாரு, கடைசி வரைக்கும் நீங்க என்ன போட்டோ எடுக்க விடல. சார் எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பாரு. அசோக், அசோக் இரு. நல்ல நண்பர்கள் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். பல வயசம் சாமி. ஐயா கொஞ்சம் தண்ணி குடி. பைரவா, நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்லை. உடம்பு மனசும் ஒரே லயத்துல இயங்கினாதான் அது நடிப்பு. அது ஒரு பாட்டையில போக, இது ஒரு பாட்டையில போக, அதுக்கு என்ன பேரு? நானும் பாத்துக்கிட்டேதான் வர்றேன். சூரக்கோட்டை நாடகத்தப்பா ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சு, அதை மனசுல வச்சுக்கிட்டு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சின்ன பசங்க முன்னாடி என்ன அவமானப்படுத்திக்கிட்டே வர்றீங்களா?